ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ்க்கான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வெயிட் லாஸ்க்காக நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் அதில் கிடச்சிருக்காது. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு 1 to 2 kgs கண்டிப்பாக குறைக்க முடியும். அதோட விசிபிள் சேஞ்சஸை நீங்கள் ஃபஸ்ட்டு வீக்லேயே பார்க்கலாம். இதுக்கு நாம் எடுத்துக்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயில் இருக்க 3 விஷயங்கள் நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம உடம்பில் ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முழுமையாக ஜீரணம் அடையிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதால நம்ம உடம்பில் இருக்க கெட்ட கொழுப்பையெல்லாம் கரைச்சி இது வெளியே தள்ளிடும். 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த லேடிஸ் ஃபிங்கர் சாலடை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லன்ச்சுக்கோ ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். அதாவது எப்போவுமே வயிறு ஃபில்லிங்காகவே இருக்கும். அதனால் நம்ம தேவையில்லாமல் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது எல்லாத்தையுமே நமக்கு அவாய்ட் பண்ண முடியும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஈஸி, ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். வாங்க இந்த ரெசிபியை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உளுந்து, காரத்துக்கு நான் இன்றைக்கி 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு காயும் சீக்கிரம் வேகும், அதே மாதிரி அந்த கொழுகொழப்பும் உங்களுக்கு சீக்கிரமாகவே போகும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதை ஒரு தனி பவுலுக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் தேவையான அளவுக்கு தயிரும் சேர்த்து, கொஞ்சமாக உப்பும் சேர்த்து, உங்களுக்கு தேவைப்பட்ட இதில் கொத்தமல்லியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லேடிஸ் ஃபிங்கர் சாலட் நீங்கள் டெய்லி எடுத்துக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 1 வீக்லேயே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறத பார்க்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதில் தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி வெண்டைக்காயில் நம்ம வெண்டைக்காய் குக் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். நான் இதில் கொத்தமல்லி சேர்க்கல, உங்களுக்கு அதை டேஸ்ட் பிடிக்குன்னா நீங்கள் அதையுமே சேர்த்துக்கலாம். தயிர் வந்து உங்களோட விருப்பம்தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நாம் தனியாக வெண்டைக்காய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிடும்போது வெயிட் லாஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு நடக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தயிரில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது, வெண்டைக்காயில் லோ கேலரிஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டு காம்பினேஷன் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நினச்சி பார்த்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் 1 வீக்லேயே கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வெயிட் லாஸ் ரெசிபியோ டிப்ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த மெத்தட் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல எஃபெக்டிவாக இருக்குன்னா அதையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நிறைய வியூவர்ஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.